ஹாய் டிஎஸ்எகோஸ் திஸ் இஸ் கார்த்திகா. தம்பி வந்ததுக்கப்புறம் முன்ன மாதிரி வெளியில் போக முடியறதில்ல, பட் அப்படியே ரேராக போகிறதெல்லாம் நான் சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி அம்மன் கோயிலோட தீமிதி திருவிழாக்காக போயிருக்கேன். ஸோ வீடியோ பிளான் பண்ணல, நல்லா இருந்தது கேப்சர் பண்ணேன். ஸோ எனக்கு அன்றைக்கி ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ தான், கொஞ்சம் கொஞ்சம் பைட் தான் எடுத்தேன். தம்பி நான் கூட்டிகிட்டு போகல, அன்றைக்கி ஃப்ரைடே அம்மா வீட்டில் இருந்தாங்க, அதனால் நான் தம்பியை விட்டுட்டு தான் போயிருந்தேன். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட வீட்டு மாடியிலேருந்து தான் நான் பார்த்தேன். கிட்ட போக முடியாது. ஸோ நிறைய கிராக்கர்ஸ் ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் தீமிதிலாம் முடிச்சுட்டு இறங்கி போகும்போதே முக்கால்வாசி கடை எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அர்ஜுனரும் திரௌபதியும் தான் இங்கே மெயின் கார்டு. ஸோ அதை தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் அந்த முத்துப்பள்ளக்கில் இருந்தது. போகிற வழியில் கொஞ்சம் செல்ஃபீஸ்லாம் எடுத்தோம். பை தி வே, இவ தான் என்னோடய பீன்ஸ். இதுக்கப்புறம் நாங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்து கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்குள்ளே ஆப்வியஸ்லி எடுக்க முடியல, அப்படியும் என் பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கா. இவ தான் என் பாப்பா. ஸோ அந்த கிளிப்ஸையும் நான் வந்து இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இது முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து கோயிலேருந்து போகிறதுக்குள்ளே கடையெல்லாம் காலி ஆகிடுச்சு. நான் தம்பிக்காவது கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம்னு நினச்சேன், கொஞ்சம் பொம்மைலாம், பட் வாங்க முடியல. சரி, வந்ததுக்கு ராட்டினமாவது சுற்றலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, பிடிக்காதுன்றதை விட எனக்கு பயம். ஏன்னா இந்த ஸ்பீடு, ஹைட்டு, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறது இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நான் செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை பண்ணியிருக்கேன். அப்போவே எனக்கு ரொம்ப பயம்தான். ஃபோன் கூட ட்ராவல் யூஸ் பண்ண முடியாது எனக்கு, பிகாஸ் மயக்கம் வந்துடும். அதனால் நான் இதெல்லாமே ட்ரை பண்ண மாட்டேன். பட் இதுலேயும் கொஞ்சம் அல்லு தான். பட் என் பாப்பாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. போனதுக்கு ராட்டினம் அது சுற்றலாமே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் ட்ரை பண்ணேன். ஸோ இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த விளாகிங்கை முடியுது. நான் எப்படி போனேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா தான் என்ன ரிட்டர்ன் ட்ராப் பண்ணாங்க. பை தேவி முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இவர் தான் எங்கள் மாமா. பாய் காய்ஸ்.